அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸில் இன்டெக்ரல் கால்குலஸ் தொகையின் கணிதம் எக்ஸசைஸ் 2.5 பார்க்கறதுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹெட்டிங் வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், பகுதி தொகையிடல் முறை. தமிழில் நம்ம இந்த பகுதி தொகையிடல் முறை இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து log x ஹோல் ஸ்கொயர், எக்ஸாம்பிள் 2.28. இப்போ நம்ம ரூல்ஸ் வந்து திரும்ப நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ரூல் 1, தென் ரூல் 2, ரூல் 3. இதில் என்ன பார்த்தோன்னா, எதெல்லாம் நாட் இன்டகிரபிள் அந்த மாதிரி வந்தது u அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். செகண்டில் ஒன்று வந்து இன்டகிரபிள், ஒன் இஸ் இன்டகிரபிள், அண்ட் அனதர் ஒன் இஸ் நாட் இன்டகிரபிள். அந்த மாதிரி இருக்கிறப்போ எது நாட் இன்டகிரபிள்னு வருதோ அதை வந்து யூ அப்படின்னு எடுத்துட்டோம். தேர்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, போத் இன்டகிரபிள். ஸோ போத் இன்டகிரபிளில் எது நமக்கு எக்ஸ் பவர் என் ஃபார்மில் வருதோ, போத் இன்டகிரபிளில் எக்ஸ் பவர் என் ஃபார்மில் எது வருதோ அதை வந்து யூ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். இதுதான் அந்த மூணு ரூல்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ தொகையிட முடியாததை யூ என்க, தொகையிட முடிந்ததும் தொகையிட முடியாததும் கொடுக்கப்பட்டால் எது தொகையிட முடியாதோ அதை யூ என்க. இரண்டுமே தொகையிட முடியும் எனில் எக்ஸ் பவர் என் என்ற வடிவில் எது உள்ளதோ அதை யூ என்க. இதுதான் நமக்கு மூணு ரூல்ஸ் வந்து. இப்போ இந்த சம்படி இந்த log x ஹோல் ஸ்கொயரை நமக்கு தொகையிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை நம்ம என்னென்னு வச்சுக்கணும், யூ அப்படின்னு சொல்லி வச்சிடணும். ஸோ இந்த அடுத்த ஸ்டெப்பில் இதை நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், யூ என்க log x ஹோல் ஸ்கொயரை தொகையிட முடியாது, எனவே அதை யூ என்க. ஃபஸ்ட்டு ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கிற டிவி வந்து என்ன வரும், dx. நமக்கு இதுதான் ஃபார்முலா, இன்டெக்ரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. இதுதான் வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், பகுதி தொகையிடல் முறை. இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ, டியூ ஈக்குவல் டு இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும் இல்லையா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், சைடில் கொண்டு வந்துட்டு 2 log x இன்ட்டு இதை திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன், இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இன்னர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்க, எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போ இந்த ரவுண்ட் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு லாக் 2 விட்டுரு, லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், 1/x dx. ஸோ இந்த 1/x dx-ஐ இங்கே ஆக்சுவலாக நம்ம du/dx-னு எழுதுவோம் இல்லையா, அதுதான் அந்த dx தான் அங்கே மேலே வந்து கொண்டு போய்க்கிறோம். அப்புறம் dv=dx, தட் மீன்ஸ் v=x. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கால்குலேஷன் கொண்டு வரோம், யூக்கு இந்த log x ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம். யூ என்ற இடத்தில் log x ஹோல் ஸ்கொயர். அடுத்தது v, இது வந்து u அப்படிங்கிற இடத்துல v நமக்கு என்ன கிடச்சிருக்கு, x அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ v அப்படிங்கிற இடத்துல x அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ uv முடிஞ்சது. அடுத்தது மைனஸ் இன்டகிரல் vdu, v தான் என்ன, x. இந்த இடத்துல வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், இந்த இடத்துல மைனஸ் இன்டகிரல் vdu, v இஸ் வாட், x இன்ட்டு du, du இதை கம்ப்ளீட்டாக எழுதிக்க, இதை எழுதணும் 2 log x இன்ட்டு 1/x dx. அப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2-ஐ நம்ம வெளியில் எடுத்துட்டோம், -2 log x dx. புரியும்னு நினைக்கிறேன், இங்கே கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த 2-ஐ வெளியில் எடுத்துட்டு -2 log x dx. திரும்ப இது ஒரு நியூ க்வெஸ்சனாக நமக்கு அரைஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாம் ஓவர், லாக் எக்ஸை பார்த்தா திரும்ப ஒரு புதுசாக ஒரு க்வெஸ்சன் வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. அப்போ திரும்ப நம்ம அதே மாதிரி செய்வோம், எது லாக் எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறது, டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியல. அப்போ இமீடியட்டாக நம்ம இது என்ன வச்சுருவோம், யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். புதுசாக ஒரு சம் செய்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணிக்க. ஸோ லாக் எக்ஸை யூன்னு வச்சுக்கணும், டிவி ஈக்குவல் டு டிஎக்ஸ், இது நமக்கு தெரியும்.
அப்போ டியு ஈக்குவல் டு லாக் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் வந்து வி ஈக்குவல் டு எக்ஸ். இது சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ்னு எழுதிக்க, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும், தட் மீன்ஸ் வி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடும். ஸோ இப்போ இந்த வந்து இங்கே திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், சாரி இன்டெக்ரேட், இதுக்குரிய ஃபார்முலாவை இங்கே எழுதிட்டு இந்த யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யூ நம்ம என்னென்னு வச்சுட்டோம், லாக் எக்ஸ், தென் வி இஸ் வாட் நத்திங் பட் எக்ஸு, தென் இன்டெக்ரல் விடியு, இது எல்லாமே நம்ம கால்குலேஷனில் கொண்டு வரணும். இந்த ஒரு ஸ்டெப்பு வேணால் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல மைனஸ் இன்டெக்ரல் வி இஸ் வாட், வி என்ன, எக்ஸு, தென் டியு, டியு வந்து ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸு, இங்கே ஒன் பை எக்ஸ் ஒரு ஸ்டெப்பு விட்டுருக்கு, அதனால தான் இந்த பக்கத்தில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த எக்ஸும் எக்ஸும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகி இன்டெக்ரல் டிஎக்ஸ் மட்டும் வருது. உனக்கு இது எப்படி வெறும் இன்டெக்ரல் டிஎக்ஸ் வருது அப்படின்னு டவுட் ஆகலாம், அதுக்காக தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நீட்டாக இல்லை, நான் வேணால் திரும்ப மறுபடியும் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இந்த இன்டெக்ரல் விடியு அப்படின் இருக்கு இல்லையா, இந்த இன்டெக்ரல் விடியுவை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இன்டெக்ரல் வி, வி என்ன, எக்ஸு, தென் டியு என்ன, டியு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸு, இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல், ஸோ இங்கே இன்டெக்ரல் டிஎக்ஸ் இருக்குது. எப்போவுமே இன்டெக்ரலும் டியும் கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல எக்ஸுன்னு இருக்குது. இந்த டூ காமனாக இருக்குது, அதனால் அது ரெண்டுக்குமே உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ, மறக்காமல் இந்த சி வந்து எழுதிடணும். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட இந்த சம் வந்து இந்த மாதிரி சிம்பிளை பண்ணி ஃபைனலாக இந்த ஆன்சர் கொடுத்துருக்கு. இதில் நீ ஞாபகமாக வச்சுக்க வேண்டியது இந்த யூவும் வியும் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற பார்க்கணும். அதே மாதிரி இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அடுத்து இன்னும் லாஸ்ட் சம் ஹியர் யூ ஆர் கிவன். இது பார்த்தாவே நீட்டாக தெரியும் உனக்கு, பெர்னாலிஸ் யூஸ் பண்ணலாம். எப்போ பெர்னாலிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பவர் என்னென்னு இந்த அடுக்கு வடிவத்தில் சம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பெர்னாலின் ஃபார்முலா, பெர்னோலின் தியரம், சரி சூத்திரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், யூன்னு வச்சுட்டு மீதியை டிவி அப்படின்னு சொல்லிட்டு இதை யூ டேஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ யூ டேஸ் என்ன ஆகும், இது டூ எக்ஸ் ஆயிரும், இது என்னாகும் மைனஸ் டூன்னு ஆகும். யூ டபுள் டேஸ் வந்து டூ இன்ட்டு எக்ஸ் என்ன ஒன்று, இது வந்து ஜீரோ. ஸோ இந்த இடத்துல டூ. அடுத்தது டிவி ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ இங்கே இந்த இதுக்கு வேறு ஒரு ஸ்டெப் எழுதிக்க, இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ், இது இது கேன்சல் ஆகிட்டு இங்கே வி, இங்கே மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், இதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. வி ஒன்னா இதை திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும், அதுக்கு இல்லாமல் ஒரு மைனஸ் இ பவர் எக்ஸ், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் இ பவர் எக்ஸ் தென் வி டூ இந்த மாதிரி. இங்கே யூ டபுள் டேஸ்னால் இங்கே வி டூவோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். சப்போஸ் யூ ட்ரிபிள் டேஸ் கிடச்சுனா நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே வி த்ரீ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறேன். பெர்னாலின் ஃபார்மில் என்ன, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு எட்ஸட்ரா, யூவி மைனஸ் யூ டேஸ் வி ஒன் யூ டபுள் டேஸ் வி டூ. இந்த வி டூ அப்படிங்கிறது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், யூ வேல்யூ தென் வி வேல்யூ மைனஸ் யூ டேஸ் எல்லாமே இங்கே இருக்குது, இதை பார்த்து எடுத்து ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடுறோம். ஸோ இந்த க்வெஸ்சனோட இந்த வீடியோ ஓவர். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 2.5.